ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அமிர்தம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மழைக்கு ஒரு சூடான ரெசிபி, சுக்கு காஃபி. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்திருக்கேன். இந்த சுக்கு நான் துண்டு துண்டாக உடச்சி போட்டு இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேன். தனியால் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரிப் சொல்கிறேன் கேளுங்க. தனியா டப்பாவில் ஒரு 4-5 துண்டு அளவுக்கு அடுப்பு கறியை போட்டு வச்சிங்கன்னா அதில் வண்டு வராது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோடு சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், மிளகு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் நான் ஃப்ளேவருக்காக ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, சுக்கு காஃபி பவுடர் ரெடி. இப்போ இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம சுக்கு காஃபி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முதல்ல தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து 1 கிளாஸ் அளவுக்கு 1 ஸ்பூன் விகிதம் நீங்கள் சுக்கு பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இனிப்புக்காக வெல்லமோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது வெல்லத்தை தூள் பண்ணி ஆட் பண்ணுறேன். இதை சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஒரு கொதி வந்த பிறகு இந்த மாதிரி நல்லா கொதித்தோடனே அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சுக்கு காஃபி ரெடி. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இதை மழை காலத்துக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு சளியோ இரும்பலோ இல்லை தொண்டை வலியோ இருக்கும்போது இதை நீங்கள் ஒரு 3 நாளைக்கு 2 தடவை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா ரெக்கவர் ஆவீங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அமிர்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.